ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கிரேசி டூடுல் டைரி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்ரீரங்கம் கோவில் புளியோதரையை அதே டேஸ்ட்லேயே நான் வீட்லேயே பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ரெடி பண்ணிடலாம். 3 வரமிளகா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை பேனில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 100 கிராம் நிலக்கடலையை வறுத்து அதோடய தோலெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் புளி தான். 150 கிராம் புளிக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை பேனில் 50 கிராம் கடலை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்துக்கலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த தாளிப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பவுடரை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட புளி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸில் 1-2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது கூட இந்த புளி ரசத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்க புளி ரசத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளியோதரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து வாழைக்காய் பண்ண போகிறேன். வாழைக்காயோட தோலெலாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் லைம் ஜூஸ். இது கூட 4 கார்லிக் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் ஓப் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இதை தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். கோவிலில் என்ன டேஸ்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.